அனைவருக்கும் வணக்கம். ஏமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். நாங்கள் இனிமேல் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான இடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான உபதேச அலுமொழிகள், மறைஞான விளக்க உரைகள், மேன்மேலும் ஒவ்வொரு தனி மனித உயிரும் அவர்களுடைய ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் இங்கே மிக ஆழமாக ஒருங்கிணைத்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும். ஆகவே புதிதாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைத்து ஆடியோக்களையும் நீங்கள் கேட்க வேண்டும். இது எவ்வாறு கேட்க வேண்டும் என்றால், பகவான் நேரடியாக தன்னுடைய ஏதாவது ஒரு உருவத்தின் மூலமாக தான் ஒரு ஸ்தூலம் தேவைப்படுகின்றது. அந்த உயரிய சூக்ஷமாற்றல் தனக்கு ஏற்புடைய ஒரு ஸ்தூல வடிவத்தின் மூலமாக சில விஷயங்களை கூற முன்வரும். இரையாற்றல் அப்படித்தான். ஆகவேதான் அதற்கு ஒரு ஸ்தூல மனித உயிர் தேவைப்படுகின்றது. ஆகவே எம்மின் மூலமாக எனக்குள் பகவானே இருந்து இதை உரைப்பதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் உணர்ந்து தெளிந்து அனுபூதி அடைய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு தான் இங்கே பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே புதிதாக சேர்ந்தவர்கள் நீங்கள் அனைத்து ஆடியோக்களையும் கேட்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அப்பொழுதுதான் உங்களுக்கு அனைத்தும் புரி பல விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். சிறு பிள்ளை பகவானுடைய பாத கமலத்தில் நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்து கொண்டு மிகுந்த தாய்மையுணர்வோடு எமது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த ஆசானாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் பகவான் இதனை கூற முன்வந்திருக்கின்றார். நேரடியான பார்வையில் பகவானுடைய அறிவுறுத்தலின்படி பல விஷயங்களை கூறுகின்றோம். ஆகவே இந்த அனைத்து சொற்களும் சித்தி பெற்றதாக நீங்கள் ஏற்பீர்களானால் அது உங்களுக்குள் ஒரு சிறந்த மாற்றத்தினை, உங்களுக்குரிய குழப்பத்திற்கான தீர்வாக உங்களுடைய உள்ளம் மிக அழகாக அங்கே பகவானுடைய ஆற்றல் உருவேற்றி கொண்டு இயங்க ஆரம்பிப்பதற்காகத்தான் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அனைத்து விஷயங்களையும் மிக ஆழமாக பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். பகவானோடு நீங்கள் நீக்கமர நிறைந்து ஆத்மார்த்தமான உயர்ந்த அன்பினால் உங்களை பிணைத்து கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் அவருடைய உயர்ந்த ஆற்றலை உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு நீங்கள் ஒரு உயர்ந்த நெறிமுறைகளோடு இறை பண்புகளோடு பயணிக்க வேண்டும், உங்களுடைய ஆத்மா மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற தன்மையில்தான் இங்கே பகவான் எடுத்துரைக்கின்றார். அதற்காகத்தான் சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகளையும் ஒரு எகஜக வாழ்விற்குரிய அனைத்து விஷயங்களையும் பொதுவாக உபதேச மொழிகளாக பலவற்றை இங்கே கூறுகின்றோம். பலருடைய நிலையானது என்று ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றீர்கள், பகவான் எதுவும் செய்யவில்லை என்பது. எமது குழந்தைகளை நம்முடைய செயலில் ஒரு ஊக்கமும் விடாமுயற்சியும் உத்வேகமும் பகவான் கூறிய உபதேச மொழிகள் மொழி நாம் வாழ்கின்றோமா என்கின்ற அந்த ஒரு இறை அச்சமும் இருக்க வேண்டும். பகவான் இதை கேட்கின்றார். என் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் இதைத்தான் பகவான் கூறுகின்றார். யான் கூறினேன், என் மகனை பார்த்து கொள்ளுங்கள், இந்த கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எனக்குள் இருக்கின்ற என் ஆசானை, என் அன்னையை சற்று பார்ப்போம் என்று கூறினேன். நான் எதையும் வேண்டிக் கொண்டதில்லை. அப்பொழுது என் மனதில் ஒன்றே ஒன்று தோன்றியது, விடாமுயற்சியோடு நன்றாக படிக்கச் சொல், நன்றாக கவனியுங்கள். பகவான் கூறுகின்றார், எப்பொழுது அவர் வருவார் என்றால் விடாமுயற்சியோடு சரணாகதி அடைந்த பிறகு ஒவ்வொரு தனி மனித பக்தனும் அவனுடைய செயலின்பால் அவன் முழு சிரத்தையோடு அந்த செயலை செய்து உழைத்து அவனுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் அதில் இட்டு பகவான் கூறிய உபதேச மொழிகளின்படி வாழ்ந்து அவன் இருப்பானாயில்
அந்த அவனுடைய உழைப்பிற்கேற்ற தீர்வை முழுமையாக தருவேன், அவனுடைய வேண்டுதல் பலிக்கும் என்று கூறுகின்றார். தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வதற்கு முன் இந்த பிரார்த்தனையுடைய தீர்வானது நல்ல முறையில் வர வேண்டும் என்றால் நாம் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு இருக்கின்றோம், பகவானிடம் சென்று இந்த பிரார்த்தனை வைக்கின்றோமே, நாம் எந்த விஷயத்தில் எந்த செயலில் ஈடுபடுகின்றோம், எவ்வாறு வாழ்க்கை நடத்துகின்றோம், பகவான் கூறிய உபதேச மொழிகள் என்ன, எவ்வாறு வாழ கூறுகின்ற என்பதெல்லாம் ஒரு கணம் நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பகவான் கூறுகின்றார், நீ வேண்டியது வேண்டாதது, நீ பிரார்த்தனை செய்வது அனைத்தையும் நான் கொடுப்பேன். ஏன் வேண்டியதை தருவது இறை கிடையாது, வேண்டாததையும் தரும். சற்று அதிருப்தி அடையாதீர்கள், அது அவ்வாறே. நாம் பிரார்த்தனை செய்ய தேவையே இல்லை. பிரார்த்தனை செய்தால் அடக்குகின்ற ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அதனை அடக்கி நீங்கள் செயல்புரிய வைக்கிறீர்கள். பிரார்த்தனை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு தேவையானது, நீங்கள் வேண்டாதது அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு அது மிக உயர்ந்த நிலையில் வழங்கும். ஆகவே பகவான் கூறுகின்றார், நீ பிரார்த்தனை செய்துதான் வழங்க வேண்டும் என்பது என்னிடம் இல்லை. யான் கொடுப்பவனும் இல்லை எடுப்பவனும் அல்ல. ஆனால் யான் வழங்குவதற்குரிய நபராக இருக்கின்றாயா, அதை பெறுவதற்குரிய தகுதிகளை பெற்றுள்ளாயா என்று கேட்கின்றார். இதனை மீண்டும் 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 பல ஆடியோக்களில் கூறிக்கொண்டே வருகின்றோம். நாங்கள் பாசாங்கம் செய்து எதனையோ கூறிவிட்டு பகவான் செய்வார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அனைத்துமே இது நேர்மறையான வாசகங்களை உங்களுக்கு கூறிவிட்டு நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சாக்கடையில் தள்ள முடியாது. சத்திய வார்த்தைகள் கசக்கும், உண்மை கசக்கும், சத்தியத்தை பேசுகின்றார் பகவான். அவர் மிகுந்த ஒரு தாயாக இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். யானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் உணர்ந்து கூறுகின்றேன், அவருடைய உபதேச மொழிகளின்படி வாழ்ந்து நான் என்கின்ற அகந்தை அகங்காரம் என்று என்றைக்கு எனக்குள் இருக்கின்ற பகவான் என்னை வாழ வைப்பார். என்னுடைய இயக்கமும் இயங்க வைப்பதும் சொல்லும் செயலும் அனைத்துமே அவரே என்கின்ற அந்த முழுமுதல் சரணாகதியில் நீங்கள் உறைந்து அனுபூதியாக நாம் என்கின்ற தன்மையில் நீங்கள் உங்களுள் உருவேற்றி கொண்டு அதுவாக மாறி போகிறீர்களோ. யான் என்பதே கிடையாது, நான் எதனை செய்தாலும் அது பகவான் தான் செய்கின்றார் என்கின்ற முழு முதலாக நீங்கள் உங்களை பரிபூர்ண தன்மையில் சரணாகதி தன்மையில் உங்களை பகவானோடு பிணைத்து கொண்டு நீங்கள் உணர்ந்து தெளிந்து அனுபூதி அடைகின்ற அந்த தன்மையில் தான் பகவானுடைய பேராற்றல் முழுதுமாக உங்களுக்குள் உருவேற்றிக் கொள்ளும். இதனை மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். ஏனெனில் உணர்ந்த வார்த்தைகளை கூறும்பொழுதும் அதை உணர்ந்து கேட்கும் போதும் நான் என்கின்ற அகந்தையின்றி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமாக சித்தி பெற்ற வார்த்தையாக உங்களை மாற்றும். அதற்குத்தான் பகவான் பல விஷயங்களை எளிமையான முறையிலே எனது அன்பு குழந்தைகள் என்று அவர் இகஜக வாழ்க்கை கூறிய பொதுவான யதார்த்தமான நடைமுறை வார்த்தைகளாலேயே பல விஷயங்கள் நமக்கு மிக ஆழமாக கூற முன் வந்திருக்கின்றார். ஆகவேதான் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு முன் யாருடன் ஒப்பிடாமல் அவர்களுக்கு அது கிடைத்து விட்டது, இவர்களுக்கு இது கிடைத்து விட்டது, நாமும் பூஜை செய்கின்றோம் கிடைக்கவில்லையே, கிடைக்கவில்லையே எண்ணுகின்ற அந்த எண்ணுகின்ற கணத்தில் உங்களை உற்று நோக்கு, உங்களை உங்களுடைய இயலாமையை பகவானிடம் சரணாகதி செய்யுங்கள். உங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்ற முயற்சி செய்யுங்கள், கூறுங்கள், அப்பா இவ்வாறாக இருக்கின்றேன், நீங்கள் பார்த்து இவ்வாறு இருக்கலாமா, என் தகப்பனே ஏன் இவ்வாறு நான் மீண்டும் மீண்டும் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றேன் ஆனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே, எனது தாயே, என் ஆச்சாரியனே, யூனிவர்சிட்டி அவர் ஒரு பெரிய ஜீனியஸ், அவர் சொல்ல வார்த்தைகளால் முடியவில்லை, தமிழில் அகராதி வேண்டும், பகவானுடைய பேராற்றலை நிரூபிக்க நான் உங்களுக்கு உணர்த்த முடியாது.
அவர் நாம் எண்ணுகின்ற எண்ணத்தையே அவர்தான் எண்ண வைக்கின்றார். நம்முடைய இயக்கத்தின் இயக்கமாக இருக்கின்றார், இயக்க ஆற்றலையே அவர் அவராக இருக்கின்றார். ஆண்ட சராசரத்திலும் அவர் இயக்கத்தின் இயக்கமாக பஞ்சபூதங்களை தனக்குள் வைத்து கொண்டு நம்முடைய பஞ்சேந்திரியங்களை கவனிக்கின்றார். நன்றாக கவனியுங்கள், அவர் மிக ஆழமாக உற்று நோக்கி ஒரு சிரத்தையுள்ள சத்குருவாக கனவில் வருவார்கள் சிலர். ஆனால் அதன் நடைமுறையில் அதனுடைய முழுமைத்தில் வெளிப்படாது. ஆனால் பகவான் எந்த வார்த்தையை கூறினாரோ அந்த வார்த்தை கண்டிப்பாக எப்பேற்பட்டாவது அவர் உயிரோட்டமாக உயிர்ப்பாக இருந்து கொண்டு நமக்கு உருவேற்றி கொண்டு செயல்படுத்துவார். இது பலருடைய வாழ்வு நடக்கின்றது. அது எப்பொழுது என்றால் நீங்கள் உங்களை முழுமையோடு உங்களுடைய தவறு சரி என்கின்ற அந்த அனைத்து செயல்பாடுகளையும் சேர்த்து அந்தரங்க விஷயங்களையும் சேர்த்து வாரத்திற்கு ஒரு முறை உட்கார்ந்து பேசுங்கள். யாரிடம் உண்மை பேச போகின்றோம்? இந்த உலகத்தில் உண்மையை பேசி நாம் ஒரு தோழனாகவோ தோழியாக இருக்க முடியாது. ரொம்ப குறைவான நபர்களே நம்முடைய அனைத்து விஷயங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். யாரிடமும் எதுவுமே நாம் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த கலியுகத்தில் நம்முடைய முழுமையான இயலாமையும் சரி தவறுகளையும் ஒரு ஆலோசனை செல்லக்கூடிய அளவிற்கு சக மனித உயிர் இருக்கின்றது என்று பார்த்தால் மிக குறைந்த அளவு இருக்கிறார்கள். யாரிடம் ஒரு நம்பகத்தன்மை இல்லை. நாம் கூறுவதை அவர்கள் மேன்மேலும் ஒரு சிறந்த அறிவுரையாக அதை மாற்றி நம்மை வழிநடத்துவார்கள் என்றால் அது இங்கே கிடையாது. ஆகவேதான் நீங்கள் உலகத்தை ஆளுகின்ற பேராற்றல் அதற்கு தெரியும். அந்த தவறு சரியிலும் அது இருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இயக்கத்தின் இயக்கம் நமக்குள் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் உயிர்த்துளியாக உயிராத்மா என்கின்ற தன்மையில் இருக்கின்றது. அதனின் ஒரு துளி தான் நாம். ஆகவே அதற்கு தெரியும் நம்முடைய தவறும் சரியும், எங்கிருந்து தவறு நடக்கின்றது, ஏன் செய்கின்றான், எல்லாம் அனைத்தும் மாயி. ஆகவே தண்டவாளம் இணைவதும் இல்லை பிரிவதும் இல்லை. ஆனால் அது ரயில் போய்கொண்டே இருக்கின்றது. அதுபோல மாயை நமக்குள் ஆட்சி புரிந்து கொண்டே இருக்கும். அது தீய சக்தி கிடையாது. மனதை ஆட்சி செய்வள் ஆட்சி புரிபவள் மாயா. ஆனால் அது மாய் என்று தெரிந்த பிறகு சற்று விழிப்புணர்வோடு நாம் சாட்சியாக நின்று கொண்டு அதை கவனித்து அந்த அசுத்த மாயாக இருந்தால் அதனை சற்று தள்ளி வைத்துவிட்டு நாம் நம்முடைய இறை காட்டிய வழிமுறைகளோடு இறை பண்புகளோடு வாழ விடாமுயற்சியோடு வைராகியத்தோடு முயற்சிக்க வேண்டும். இதற்குத்தான் பகவானுடைய கரமானது மிக அவசியம். சத்குருவினுடைய பிடியில் இருந்தால் மட்டுமே மாயை நம்மை ஆட்சி புரியாது. நன்றாக கவனியுங்கள், மிகச் சரியாக அவரிடம் சனாகதியை முழுமையாக அடைந்தால் நம்மை சாட்சியாக்கி நாம் பார்க்கின்ற அனைத்தையும் காட்சி பொருளாக மாற்றி விடுவார். பற்றில்லாமல் நீங்கள் சாட்சி நாதனாக உங்களை கவனித்தால், உங்கள் செயலை கவனித்தால், உங்களுடைய மனதை கவனித்தால் அது எளிதாகவே நீங்கள் ஒரு சாட்சி பூர்வமாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்குத்தான் மீண்டும் மீண்டும் கூறுகின்ற எமது குழந்தைகளை, தயவு செய்த எமது குழந்தைகளை சற்று உள்வாங்குங்கள். பல விஷயங்களை இங்கே 4 நாட்களாக நான் சில உபதேச மொழிகளை கூற முன்வந்தும் பகவான் அதனை தடுத்துவிட்டு வேறு ஒரு பாதைக்கு அழைத்து செல்கின்றார். சில விஷயங்களை கூற வைக்கின்றார். இன்னொன்று, நீங்கள் சாய் சரித்திரத்தை சப்தாகமாகவோ அல்லது வியாழக்கிழமைகளை 2 அத்தியாயமாகவோ நீங்கள் படிக்க ஆசைப்பட்டால், முடியவில்லை என்றால், அவ்வாறு படிக்க முடியவில்லை என்றால் ஒன்றும் கவலை வேண்டாம். பகவான் ஒன்றும் அதனையெல்லாம் அவ்வாறாக கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு இணக்கமாக படிக்காமல் ஆழ்ந்து படிக்காமல் அது வீணே என்று
எனக்கு அறிவுறுத்துகின்றார். ஆழமாக இரண்டு பக்கங்களை படியுங்கள். முடியவில்லை என்றால் அந்த இரண்டு பக்கத்தில் இருக்கின்ற உயர்ந்த உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனதில் உரைத்த உணர்ந்த நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களை எடுத்து எழுதி அதனை பின்பற்றி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டு பக்கம் படிங்கள், மிகவும் ஆவலாக நான்கு பக்கங்கள் படிங்கள். இவ்வாறாக உங்களுக்கு ஏற்றாறு போல இணக்கமாக மனதை இலகுவாக்கி வைத்துக் கொண்டு நாம் என்கின்ற தன்மையில் அந்த எழுத்துக்களும் அங்கே வாசிப்பவரும் பகவான் நமக்குள் இருந்து கொண்டு வாசிக்கின்றார். அந்த ஒட்டுமொத்தமான புனிதவேத நூலுடைய அனைத்து வார்த்தைகளும் பகவான் இணைந்திருக்கின்றார். அவருடைய பேராற்றல் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் உட்புகுத்தி இருக்கின்றது என்கின்ற தன்மையில் நீங்கள் படிக்கிறவரும் பார்க்கின்றவரும் உங்களை பண்படுத்தி ஒரு நடைமுறை பாதையில் ஒரு சிறப்பாக செயல்பட வைப்பவரும் பகவான் என்கின்ற தன்மையில் நீங்கள் சற்று நான் என்கின்ற தன்மையை அகற்றிவிட்டு அங்கே ஒரு சிறு குழந்தையாக உங்களை வைத்து கொண்டு நீங்கள் அதை வாசித்தீர்களானால் உங்களுக்கு ஏற்ற ஒரு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு எது தேவையோ எந்த தன்மையை வழங்கினால் உங்களுடைய நிலை மாறுமோ உங்களுடைய குழப்பங்கள் மாறுமோ உங்களுடைய மன தெளிவு பெறுமோ அவ்வாறாக பகவான் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவை ஏற்படுத்துவார், தீர்வை தருவார், குழப்பத்தை நீக்குவார், மன தெளிவை பெறச் செய்வார், உள்ளத்தில் அவர் உருவேற்றுக் கொள்வார். அங்கே நானை விடுத்துவிட்டு நாம் என்கின்ற தன்மையில் அந்த எழுத்துக்களும் வாசிப்பவரும் வாசிக்க வைப்பவரும் நாம் அல்ல, நமக்குள் பகவானை இருந்து கொண்டு அதனை படிக்கின்ற என்கின்ற அந்த நாம் என்கின்ற தன்மையில் நீங்கள் படித்து பாருங்கள். மிக அழகாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். உங்களுக்கு உரிய தீர்வு அங்கேயே தரப்படுகின்றது. வார்த்தைகள் ஒன்று, சாய்சரித்திரம் அனைவருக்கும் ஒன்றே, ஆனால் அது தன்னை ஒரு பன்முக தன்மையில் பரிமாணம் எடுக்கின்றது. படிக்கின்ற ஒவ்வொரு மனித உயிர்களுக்கு ஏற்றவாறு அது தன்னை மாற்றிக்கொள்கின்றது. நன்றாக கவனியுங்கள். ஏனெனில் அந்த வார்த்தைகளுக்குள் பகவானுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் ஒருங்கிணைந்திருக்கின்றது. அது நீங்கள் படிக்கும் பொழுது பகவானுடைய தெய்வீக சைதனத்தில் சென்றடைந்து உங்களுக்கு ஏற்றது போல மாற்ற உருப்பெற்று மாற்றப்பெற்று மீண்டும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய ஆத்மாவில் கலக்கின்றது. எமது குழந்தைகளை, இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார். ஏன் அந்த அந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது நாம் என்கின்ற தன்மையில் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கும் பகவானுக்கும் இடையான பிணைப்பினுடைய தன்மை அதிகரிக்கின்றது. அதனை படிக்க ஆரம்பித்தவுடன் நீங்கள் பகவானை தட்டி எழுப்புகின்றீர்கள். புரிகின்றதா? உங்களுக்கும் அவருக்கும் இடையான பாதையானது அங்கே திறந்துவிடப்படுகின்றது. அதில் பகவான் வருகின்றார், அவரை உருவேற்றிக் கொள்கின்றார், நீங்கள் படிக்கின்றீர்கள். அதற்குத்தான் பகவான் நான் என்கின்ற சுவர் இடித்தால்தான் அங்கே நீங்கள் அதனை வாசிக்கும் போது பகவான் வர முடியும். நன்றாக எமது குழந்தைகளை கவனியுங்கள். சற்று ஆராய்ச்சி நோக்கத்துடன், இது என்ன வார்த்தைகள், வெறும் ஏதோ இருக்கின்றதே, படித்து வைப்போம். சப்தாகமாக தீர்விற்காக நீங்கள் படிக்க வேண்டாம். தயவு செய்து படித்தால் அது வீணே, தீர்வு கிடைக்காது. ஏதோ இரண்டு அத்தியாயத்தை படித்து இன்றைய வாரத்தை போக்கி விடுவோம், பகவான் ஏதோ அழித்து விடுவார். நான்கு வாரம் சென்ற பிறகு நீங்கள் என்ன இவ்வளவு வாரங்கள் படித்தேன், எதுவுமே மாற்றம் இல்லையே, என்ன போ, இதனை மீண்டும் மீண்டும் படித்து என்ன கிடைக்கப் போகின்றது? அவ்வாறாக இல்லை. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் பகவானுடைய சூக்ஷம பேராற்றல் பொதிந்திருக்கின்றது. ஆகவே சாய் சரித்திரம் உங்கள் அனைவருக்கும் ஒன்றுதான், ஆனால் படிக்கின்ற ஒவ்வொருடைய மனோபாவத்திற்கு ஏற்றவாறு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற தன்மைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய குழப்பத்திற்கு தீர்வாக, உங்களுடைய
ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அவ்வாறாக அது மாற்று பெற்று பரிணமித்து உங்களுக்கு உரிய ஒரு உபதேச மொழிகளாக அங்கே அந்த கணத்தில் உருமாற்றம் அடைகின்றது. நன்றாக கவனிங்கள் இந்த வார்த்தையை. அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே போகின்றது. எவ்வாறு என்றால், ஒவ்வொரு தனி மனித உயிரும் அவன் எவ்வாறு அதனை ஏற்றுக்கொண்டு படிக்கின்றானோ அவ்வாறாக அது தன்னை உருமாற்றிக்கொண்டு அவனுக்குள் இருக்கின்ற அந்த குழப்பத்தையும் தோஷங்களையும் துயரங்களையும் நீக்கி உயர்ந்த இறைப்பண்போடு வாழக்கூடிய ஒரு தெக்க தெளிவான பாதையை காண்பிக்கின்றது. சொல் செயல் மனத்தை ஒரே நேரத்தில் இயங்க வைக்கின்றது. ஆகவேதான் நீங்கள் இவ்வாறு எவ்வாறு படிக்க வேண்டும் என்றால் இவ்வாறாகத்தான் படிக்க வேண்டும். தபோல்கர், அதாவது சாய்சரித்திர ஆசிரியர், அவர் அந்த புனிதவேத நூலை எழுதுவதற்கு முன் மாதவரா தேஷ்பாண்டே என்கின்ற ஷாமா என்ற பக்தனிடம் அனுமதி கேட்கின்றார். ஷாமாவிடம் கேட்டுத்தான் எந்த ஒரு விஷயத்தையும் பகவான் ஏற்றுக்கொள்வார். ஷாமாவின் மூலமாக வருகின்ற பக்தர்கள் ஒரு ஊடகமாக ஷாமாவை பயன்படுத்தினார்கள். பகவானுக்கும் பொதுமக்களுக்கும் இடையான ஊடகமாக, பிணைப்பின் பாலமாக பகவானுடைய முழு முதல் தன்மையை புரிந்து கொண்டவராக உயர்ந்த ஒரு அன்பின் உச்சத்தில் இருக்கின்ற அந்த பக்தனாக ஷாமா இருந்திருக்கின்றார். ஆகவே தபோல்கர் மிக ஆவலாக, யான் பகவானுடைய சாய்சரித்திரத்தை எழுதப் போகின்றேன், அவரை பற்றி நிறைய குறிப்புகள் எனக்கு வேண்டும், சற்று அனுமதி வாங்கி தாருங்கள் என்று கேட்கின்றார் ஷாமாவின் மூலமாக. ஷாமா செல்கின்றார் பகவானிடம். பகவானே, இவ்வாறாக உங்களுடைய ஒட்டுமொத்தமான இயல் வரலாற்றினை, அனுபவங்களை, உங்களுடைய இருப்பினுடைய தன்மையை பறைசாற்றிக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு, உங்களுக்கும் தனி மனித பக்தனுக்கு இடையான பிணைப்பினுடைய தன்மை, இவற்றையெல்லாம் அவர் எழுத முற்படுகின்றார். உங்களுடைய அனுமதி கேட்கிறார் என்று சாமா எடுத்துரைக்கின்றார் பகவானிடம். பகவான் கூறுகின்றார், ஒன்றே ஒன்றைத்தான் கூறுகின்றார். அதை பற்றி ஒன்றுமல்ல, எழுதட்டும். ஆனால் எழுதுகின்ற தபோல்கர் நான் என்கின்ற அகந்தை அகங்காரமின்றி எழுதுகோளும் எழுதுபவனும் அவனுக்குள் இருக்கின்ற யானே என்கின்ற அந்த பாவத்தில் எழுதுவனாகில் அங்கே யான் உருப்பெற்று அவனுள் உருவேற்றி யானே அதை எழுதி தொடங்குவேன். அதை முழுவதும் யான் அவனுக்குள் இருந்து எழுதுவேன், இயற்றுவேன். என்னுடைய அற்புதத்தை யானே அவனுக்குள் இருந்து எழுதி முடித்து தருவேன் என்று கூறுகின்றார். நன்றாக கவனியுங்கள், சாய் சரித்திரமே அவ்வாறாகத்தான் எழுதப்பட்டது. அவர் ஒரே ஒரு வார்த்தை கூறுகின்றார், அவன் எந்த கணத்தில் நான் அகந்து எடுக்கின்றானோ அந்த கணத்தில் அவனால் எழுத முடியாது. ஆகவே நானை விடுத்துவிட்டு என்னுடைய எழுதுகோளும் எழுதுகின்றவரும் சொல்லும் செயலும் எம்முடைய சத்குருவே எதுங்கின்ற தன்மையில் அவன் எழுதினால் அங்கே நான் யானை அவன் கையை பிடித்து எழுதுவேன் என்று கூறுகின்ற பகவான் ஷாமாவிடம். அவ்வாறு அந்த உயர்ந்த ஆசிரியர் மிக ஆழமாக பகவானை உருகிரகித்து பகவானே அவருக்குள் இருந்து எழுதுகின்றார். ஆகவே அந்த சரித்திரம் எழுதுகின்ற முறையும் இவ்வாறாக இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த ஆசிரியர் எவ்வாறு எழுதினாரோ அவ்வாறாக நாம் படிக்க வேண்டும். பகவான் வேற எதையும் அங்கே கூறவில்லை, இவ்வாறாகத்தான் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால் யான் அங்கே நிலை பெற்று எம்முடைய சரித்திரத்தை யானே எழுதி கொள்வேன். தற்போதைய குறிப்புகள் அனைத்தும் எடுத்து வைத்து இருக்க சொல், எம்மை பற்றிய சிறு துருக்குகளை சேகரித்து வைத்திருக்க சொல் என்று கூறுகின்றார் பகவான் சாமாவிடம். எனது குழந்தைகளை, ஆகவே ஆர்ப்பரித்து கொண்டு கூறுகின்றேன், எதை கூற வேண்டும்? வார்த்தை இரண்டாக வருகின்றது. பகவான் அறிவுறுத்துகின்றார், எம்மால் அதனை பிரித்து கூறுவதற்குள் அடுத்த வார்த்தை வந்து விழுகின்றது என்னுடைய உள்ளத்தில், மனதில் தோன்றுகின்றது. ஆகவே வார்த்தையாக சொல்லாக செயலாக இருக்கின்ற எம் பகவான், நீங்கள் நினைப்பதை விட அவர் மேலானவர், அவ்வாறு நினைத்தல் அதனை விட மேலானவர், இப்படி இருப்பாரோ என்று நினைத்தல்
அதனை விட மேலானவர். எதனிலும் எந்த ஒரு ஓமானத்திலும் ஒப்பிட முடியாத அவர், தனி பெரும் கருணையுள்ள உயர்ந்த ஆற்றலாக ஒட்டுமொத்த தாய்மொழி பிறப்பிடமாக இருக்கின்றார். ஆதிசக்தி அவர்தான். ஆகவே ஒரு பக்கம் விஷ்ணுவின் தன்மையிலும் ஒரு பக்கம் சக்தியின் ரூபத்திலும் இன்னொரு பக்கம் அனுமனுடைய சுரூபத்திலும் இவ்வாறாக பலவித பரிமாணங்களோடு அந்த ஆற்றல் நமக்காக இங்கே இப்பொழுது உயிர்ப்பாகவும் உயிரோட்டமாகவும் தன்னை தாழ்த்தி கொண்டு செயலாற்றுகின்றது. பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள், விடாப்பிடியாக பிடியுங்கள். மிக அழகாக உங்களை வழிநடத்தும் அவன் ஆசிரியனுக்கு ஆசிரியன், தாய்க்கு தாயானவன். நீங்கள் தாயாக பார்த்தால் நம் தாயை மறந்து விடுவோம். உணர்ந்து கூறுகின்றேன், அனைத்து உறவு முறைகளை மறக்க செய்கின்றான். அன்பினாலும் பண்பினாலும் அரவணைப்பினாலும் என் குழந்தைகளை, எதுவும் தேவையில்லை. முழுமையோடு நாம் அவருக்குள் இருக்கும் பொழுது அதனை விட ஒரு அன்பு தேவைப்படுமா? பேரன்பு அது தானாக வந்து செயலாற்றுகின்றது. யார் சேவகன் போல் வேலைக்காரன் போல் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அருகில் இருந்து கூறுவது போன்று அது செய்து முடித்து விடுகின்றது. யார் மூலமாவது அந்த விஷயத்தை கூறி நம்மை ஆசுவாசப்படுத்துகின்றது, அரவணைக்கின்றது, தாகத்தை தீர்க்கின்றது, ஏக்கத்திற்கு மருந்தாக இருக்கின்றது, நம்முடைய வாசமாக இருக்கின்றது, சுவாசமாக இருக்கின்றது. நம் கண் மூடி கதரும் போது அந்த கணத்தில் நமக்காக ஓடோடி வருகின்றது. எமது குழந்தைகளே, நீங்கள் நாடி ஓடி செல்ல வேண்டாம். உங்களுடைய இருப்பினுடைய தன்மை சத்தியத்தின் தன்மையில் இருந்தால், உங்களிடம் உயர்ந்த சத்திய பேரன்பு வெளிப்பட்டால், அந்த பேரன்பை நீங்கள் எங்கே சென்று தேட வேண்டாம். அத்தனை ஒட்டுமொத்த உங்களுடைய சத்திய பேரன்பை வெளிப்படுத்துங்கள் பகவானிடம். அவன் கொடுப்பான் மிகச்சிறந்த தோழனை, தோழியை. உங்களுக்கு தேவையான விஷயங்களை மிக கன கச்சிதமாக அவன் வாரி வழங்குவான் எமது குழந்தைகளை. ஆகவே யான் பேச வந்தது வேறு, பகவான் என்னை பேச வைப்பது வேறு. ஆகவே யான் இங்கு ஒன்றுமே இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. நம்மை இயக்குவது, இயங்க வைப்பது அவனே. ஒரு புள்ளை கூட நாம் பிடுங்கிவிட முடியாது அவனின் அருள் என்ற அருள் இல்லை என்றால். அனைத்தும் அனைத்துமாக அவன் இருக்க, எதில் அவன் இல்லை என்று நாம் தேடி ஓடி சென்று நாம் ஒரு சிறிய விஷயத்தை செய்துவிட முடியும். ஆகவே ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்மினுள் இருப்பது உயர்ந்த ஆற்றலுடைய ஒரு துளி, உயிராத்மாவாக, ஜீவாத்மாவாக, சிவமாக, சீவனாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆற்றலை மறுமலர்ச்சி அடைய செய்து உயர்ந்த ஒரு தன்மையில் நாம் உருவேற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் குருவினுடைய ஒரு பிடி, அனுகிரகம், ஆசீர்வாதம் மிக அவசியம். மிக அழகாக நாம் உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம். இல்லையெனில் மாய என்கின்ற அந்த அவளுடைய பேராட்சி நமக்குள் ஊடுருவி ஒரு தெளிவற்ற தன்மைக்கு சென்று நம்ம அழைத்து செல்லும். மாயை என்பது தேசத்தை கிடையாது. நாம் விழிப்புணர்வோடு அவளை அணுக வேண்டும். மாயை என்பது தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை நோக்க வேண்டும். அனைத்தும் மாயை என்கின்ற அந்த பேர் சுஷமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வோடு நம்மை கவனித்துக் கொண்டே இருந்தால் நமக்குள்ளே உயர்ந்த ஒரு குருவின் ஆற்றல் உருவேற்றிக் கொள்ளும். தானாக நாம் ஒரு தெய்வீக சுத்த சைதன்யத்தில் நாம் கலந்து விடுவோம். பகவானுடைய ஆற்றலோடு நாம் ஒருங்கிணைந்து சென்று விடுவோம். அது எப்போது என்றால் நம்மை நாம் கவனித்து, நான் அல்ல, எனக்குள் எல்லாமே அவனே என்கின்ற அந்த வார்த்தையில் இல்லாமல் முழுவதுமாக உணர்கின்ற, அவனுள் உரைகின்ற, அவனுள் கலக்கின்ற, நம்முடைய தேவையற்ற விஷயங்களை விடுவித்துக் கொள்கின்ற கணத்தில் அனைத்தும் வசமாகும். அனைத்தும் வசமாகும். அனைத்தும் நம்மிடமே. பிரபஞ்ச பேரியக்கத்தில் நமக்கு தேவையான அனைத்து வஸ்துகளும் நமக்காகவே இங்கே இருக்கின்றது.
அதனை வசியப்படுத்திக் கொள்ளும் தந்திரம் நம்மிடமே இருக்கின்றது. அனைத்து உம்மிடமே என்று கூறுகின்றார். காமதேனுவை விட சிறந்தவர் பகவான். ஆகவே யான் கொடுப்பதற்கு பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கின்றேன், ஆனால் அங்கே நீங்கள் ஒரு மிகப்பெரிய சுவரை, மாயை சுவரை, நான் என்கின்ற சுவரை வைத்துக் கொண்டு என்னை அணுகினால் யான் எவ்வாறு வழங்குவேன் என்று கூறுகின்றார். ஆகவே தயவு செய்து எமது குழந்தைகளை, எமது தோழிகளை, தோழமைகளை, யாரையும் ஏமாற்றாமல், இறையை ஏமாற்றாமல், உங்களை ஏமாற்றிக் கொள்ளாமல், பகவான் கூறிய உபதேச மொழிகளின்படி வாழ்ந்து ஒன்றே ஒன்று கேட்கின்றார். யான் கொடுப்பதை பெறுவதற்குரிய தகுதிகளை வளர்த்துக்கொள். பிறகு எம்மிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. கேட்காமலே நான் உனக்கு வழங்குவேன். நீ என்ன கேட்பது நான் வழங்குவது, அது அது தானாக உனக்கு வந்து சேரும். உன்னுடைய இருப்பின் இருத்தல் மிகச் சரியாக சத்தியமாக ஒரே நிலைக்கோட்டில் இருந்தால், அதில் உன்னுடைய செயலில் நோக்கத்தில் உண்மை இருந்தால், நீ பிரார்த்திப்பதில் ஒரு சத்தியம் இருந்தால், அந்த நோக்கத்தில் ஒரு உயர்வான தன்மை இருந்தால், கண்டிப்பாக அது தானாக நடக்கும். ஆகவே நீ யான் கூறி உபதேச மொழிகளை கடைபிடித்து இறை பண்புகளோடும் இறைச்சத்தோடும் வாழ்வீராக என்று பகவான் உரைக்கின்றார். ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களை மிக ஆழமாக கேளுங்கள். எங்களுடைய முகநூல் தளத்தில் அற்புதம் என்ற பொற்பதங்கள் என்கின்ற அந்த தளத்திற்கு வந்து இங்கே கூறுகின்ற அனைத்து விஷயங்களும் அங்கே தலைப்பிட்டு மிக விரிவாக விளக்கமாக புரிந்து கொள்ளும் வகையில் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் அந்த குழந்தைகளை. ஆகவே அங்கே வந்து உங்களை இணைத்து கொண்டு பாருங்கள். மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களை முடிந்த போதெல்லாம் கேளுங்கள். கேட்கும் முதல் மானை விடுத்து விட்டு கேளுங்கள். ஒரு சிறு குழந்தையாக கேட்டீர்களானால் அங்கேயே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு கிடைக்கும். கேட்கின்ற வாசகங்கள் மூலமாகவே உங்களுக்கு உரிய தீர்வு பகவான் அளிப்பார், தீர்வை பகவான் அளிப்பார். ஆகவே கேளுங்கள். நான் என்கின்ற அகந்தையின்றி கேட்டு பகிருங்கள், உணருங்கள், தெளிந்து அனுபூதி அடையுங்கள், உங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை சபையில் நீங்கள் உயர்ந்திருந்துங்கள். இறையானன் உங்களை நோக்கி வரக்கூடிய மூலசக்ஷமம் இதுவே. ஆகவே நானை இழந்து நாமை பெறுவோம், சாய் சமூகத்தில் நீங்காது நிலை பெறுவோம். மீண்டும் 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 ஆத்மார்த்தமான உயர்ந்த அன்பில் நிலைமாறாது எதிர்பார்ப்பில்லாது சாயியை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய்.